மகர ராசி என்பர்களே, எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் பார்த்து 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 பழகிடுத்து. பழகி போய் அப்படி இப்போ யாராவது எதிர்த்து பேசினா கூட பெருசாக மனசில் படுறதில்லை. பேசிக்கோ, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசிக்கோ, இவ்வளோ தானே இதுக்கு மேலே என்ன பண்ணுவேங்கிற மாதிரி மனசில் ஒரு திடகாத்திரம். இருப்பினும் இந்த உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள், பிறருக்காக வருத்தப்படக்கூடிய எண்ணங்கள், பிறருக்காக யோசிக்கிறது, திட்டோமே ஐயோயோ வாழ பேசிட்டோமே, நல்ல மனுஷா தான், தெரியாமல் பேசிட்டோமேங்கிற பல நேரங்களில் யோசித்து 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 அதை பற்றி சிந்தனை பண்ணுவேன். நீங்கள் சிந்தனை பண்ணுறது மற்றவாளுக்கு புரியாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சிறு சிறு சலசலப்பு, டிஸ்டன்ஸ், இதெல்லாம் மாறி அன்னோன்யங்கள் கூடி வரும். குழந்தைகளுக்கு உண்டான ஒற்றுமைகள் தேடி வரும். தூர பிரயாணங்கள் உண்டு. எதேனும் இடம் வாங்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும். சில முயற்சிகள், சில பிஸ்னஸை பற்றியெல்லாம் மனசில் நினைக்கும். நம்மளும் சில பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம பேரில் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். மருத்துவராக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. மகர ராசி என்பர்களுக்கு உண்டான திட்டங்கள், எல்லா திட்டங்களையும் ரொம்பவா ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஜெயிச்சு வருவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.